ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. அரங்க டிவி சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ரொம்ப சந்தோஷம் ஐயா. வணக்கம். நாங்களும் குருநாதரை வணங்குகிறோம் ஐயா. இங்கே ஓங்காரக்குடியில் சித்தர்கள் சபை, இது அதிகமாக நமக்கு ஓலைச்சுவடி அடிப்படையாக கொண்டு இருக்கிறது. இப்போ எங்களோட அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து வரும்போது இந்த சித்தர்களை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் ஓலைச்சுவடி சுவடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியுது. அதுக்கு முன்னாடி சாதாரண வாழ்க்கையில் இருக்கவங்க பொதுமக்களுக்கு ஓலைச்சுவடி பற்றி அவ்வளோவா தெரியல. நான் சென்னையிலையும் நிறைய இடத்துல நாடிச்சுவடி தினங்கள் பார்த்தாலும் ஓலைச்சுவடின்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாமையே இருக்குது. இந்த விஷயத்தில் இப்போ நம்மளது நிறைய ஓலைச்சுவடி, தினசரி ஓலைச்சுவடி, மாத ஓலைச்சுவடி, வார ஓலைச்சுவடிகள் வரது பேஸ் பண்ணியிருக்கிறதுனால ஓலைச்சுவடினா என்ன, அது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையானது, இந்த விஷயங்களை கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ஐயா, அந்த சுவடி என்பது இது மகான்களை, மகான்கள் தொடர்பு, மகான்களுடைய பிளஸ்ஸிங்கால் உருவாகக்கூடிய விஷயம், உருவாக்கப்பட்ட விஷயம். சுவடி என்பது பன்னெடுங்காலம் சித்தர்கள் மூலம் ஆசீர்வாதமாக இந்த கலியுகத்துக்கு கொடுக்கப்பட்டது. இந்த கலியுகங்கிறது என்னென்னா, இதில் இறைவனோடும் மனிதர்களோடும் உண்டான சூட்சம அந்த நெருக்கங்கள் வந்து விலகி இருக்கும். இந்த காலங்களில் கலியுகத்தில் இறை ஆசீர்வாதங்களும் அவங்க வாழ்க்கை முறையும் எப்படி இருக்குங்கிற நோக்கத்தில் இந்த சுவடி விஷயங்கள் மக்களுக்கு, இது ஒரு சாஸ்திரமாகவே சித்தரிக்க, சாஸ்திரமாகவே உருவாக்கப்பட்டு எங்கள் வழிகள்லாம் பார்க்கும்போது பரம்பரையாகவே எல்லாருமே தொடர்ந்து இந்த நூலை பின்பற்றி அவங்க ஆசீர்வாதத்தோடு நடத்தக்கூடிய விஷயம். அதனால் சுவடி என்பது இது நம்பகம், நம்பகமின்மை, நம்பிக்கை என்பதே சித்தர்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சால்தான் சுவடியை அணுகக்கூடிய வாய்ப்பும், சுவடியை நோக்கி பார்க்கணுங்கிற ஆர்வமும் மனிதனுக்குள் உண்டாகும். அதனால் அப்பேற்பட்ட மகாசக்தி சூட்சமம் பொருந்தியது. பார்க்குறதுக்கு ஜோதிடங்கள் போலவே இதுலேயும் கட்டத்தை தானே சொல்கிறாங்க, அதில் தான் வருது அந்த பலன் இந்த பலன். இது ஜோதிடம், ஜோதிடம் என்பது தனி மனித ஆராய்ச்சி. நாடி ஜோதிடம், ஓலைச்சுவடி, ஜீவநாடி என்பது இது சித்தர்களோடு தொடர்புள்ள விஷயம். சித்தர்களுடைய ஆசீர்வாதம் பெற்றவர்களே சுவடியை வாசிக்க முடியும். சித்தர்களுடைய அனுக்கிரகம் அடைந்தவர்களே சுவடியை தொட்டால் அந்த சுவடியிலிருந்து மகான்களுடைய வார்த்தைகள் அருள்மொழியாகவும் ஜீவ மொழியாகவும் மக்களுக்கு வெளிப்படும். இதில் மகான்களுக்கு படிக்கும் விதங்கள் இருக்குது, மனிதர்களுக்கு படிக்கும் விதம் இருக்குது. ஏன்னா பல யோகிகள், தவசிகள் பல யாத்திரைகள் போயிட்டு வந்தால் எந்த ஒரு மன திருப்தியுமே இல்லை, ஏதாவது சுவடியில் சொல்கிறாங்களா பாருங்கம்பாங்க. அப்போ அப்படி வரும்போது அந்த உயர் ஆன்மாக்களுக்கும், துறவியாக போனவங்களுக்கும், சித்த நிலை கண்டவர்களுக்கும், நமது குருநாதரை போல் அவதாரம் புரிந்தவர்களுக்கும் இதில் மகா சூட்சமமாக அவங்க கேள்விகளுக்கு நித்திய ஆசியாகவும் பிரசன்னமாகவும் சூட்சம ஜீவ நாடியாகவுமே தகவல் ஓலையில் இருக்குது. ஆனால் இது வந்து காலங்கள் நிர்ணயிக்கப்பட்டது. ஒரு மனிதன் தனி விஷயத்துக்காக வரணும்னா அவன் வாழ்க்கையில் திருமணத்துக்காகத்தான் இந்த சித்தர்களுடைய சுவடியை நெருங்கணும்னு இருந்தால் அந்த வயது வரை நூல் வழியிலேயோ சுவடியிலேயோ சித்தர்கள் மேலோ அவன் ஈடுபாடு வராது. அப்படி உரிய காலங்கள் வரும்போதே வருவான். கல்விக்காக ஒருவன் வர வேண்டும் என்று இருந்தால் அவனுக்கு படிப்பில் மந்தம், தடை, சோடை, அவங்க சொந்த முயற்சியில் எதுவுமே ஜெயிக்க முடியல அப்படிங்கிற சூழலில் ஐயா சித்தர்கள் வந்து அதுக்கு முடிச்சு அவுப்பாங்க, வழிகாட்டுவாங்க. அதன் வழியில் வழிகாட்டி அவங்கள வெற்றியடைய வகை செய்வாங்க. இப்படி கல்வி, திருமணம், உத்தரபாக்கியம், குடும்ப ஒற்றுமை, அவன் ஆரோக்கியம், கடன் நிவர்த்தி, தொழில் விருத்தி, தனலாபம், விரும்பிய தேசம் போகும் ஆசை பூர்த்தி செய்தல், பிறவி கடக்கும் மோட்சத்துக்குண்டான வழிகேட்டல், முற்பிறவியின் சூட்சமம் அறிந்து வினை நீக்குதல், இப்படி பல்வேறு விஷயங்களை தனி மனிதனுக்குண்டான சுவடியாக ஞானியர்கள் அருட்சுவடி வழி தந்துள்ளார்கள். இதை அணுகும் வாய்ப்பும் சூழலும் ஞானிகள் தான் தர்றாங்க. நாம் நினைப்போம், நம்ம பெரியப்பா சொன்னார், நான் அதை கேட்டு வந்தேன், எங்கள் அண்ணன் சொன்னார், பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னார், அவர் மூலம் வந்தோம்போம். சித்தர்களுடைய அந்த தொடர்பும் ஆசிக்கும் உண்டான நாட்கள் நிர்ணயிக்கப்பட்டது. அந்த வயது, அந்த மாதத்திலே அவன் சுவடிக்கு முன்னால் அமர முடியும். அதனால் சுவடி என்பது வாசிப்பவர்களும் கட்டாயம், மனக்கட்டுப்பாடும், சித்தர்கள் மேலுள்ளான பயபக்தியும் மிகுதியாக இருத்தல் வேண்டும். அவ்வாறு செயல்படக்கூடிய சுவடியே சித்தி தரும், அணுகுபவர்க்கு வெற்றி தரும், அதை சொல்பவர்க்கு புகழை தரும். இப்படி அணுகுவோரும் அதை பயன்படுத்துவோரும் பயபக்தியோடு ஞானியர்கள் மேல் ஈடுபாடாக இருந்தால்தான்
அந்த சுவடி நூல் வழியாக பல்வேறு வழிகாட்டலை உண்மையாக நடத்தி காட்டும். இப்படி அற்புதம் நிறைந்தது தான் சுவடி. அதனால் இது சுவடி என்பது அதனால் பலர் வந்த உடனே டக்கு உடனே கிடைச்சிருச்சு. ஏன்னா நான் என் தடத்துலேயே நாங்கள் வந்து டிவிஎஸ் டோல்கேட்டில் வச்சுருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 10 பேர் ஒன்றா வந்துடுவாங்க. வந்துட்டு எல்லாருக்கும் அவசரம். ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாம் இப்போ அவசரம் தானே ஜாஸ்தியாக இருக்குது. எதை எடுத்தாலும் குயிக்காக முடியணும், குயிக்காகவே கிளம்பணும், இப்படி தான் இருக்குது. அதனால் வந்தவங்க எல்லாமே ஒன்றா கையை நீட்டுவாங்க. என் கையை பார், உன் கையை பார், உனக்குன்னு. இது அப்படி கிடையாது. இது வெளியில் என்னை பொறுத்தளவு என்னுடைய ஆசிரமத்துக்கு வெளியே சேரில் உட்கார்ந்துருந்தாலும் அது வந்து தவம்தான். சிலரை உட்கார வச்சே ஐயா நூல் பார்க்காமலே வினையை நீக்கிடுவார். சில பேரை உள்ள அழைச்சி வழிகாட்டி வினையை நீக்குவார். இந்த சூட்சமத்தெல்லாம் சொல்லி பல பேர்கள் காலையில் வந்தவங்க இரவு வரைக்கும் உட்கார்ந்து அமைதியாக உட்கார்ந்து பார்த்து சந்தித்த பிறகு நூலை வந்து நூலில் உள்ள தகவலை கேட்ட பிறகு அவங்க வெளியில் இருந்த அந்த வேகம் கோபம் இதெல்லாம் விலகி ஆனந்தமாக பல பேரை காகபுஜண்ட மகரிஷியும் அகத்திய மகரிஷியும் நூல் வழியை ஆனந்தப்படுத்தி அனுப்பி வைக்கிறாங்க. இதை பரிபூரணமாக உணர முடியும். என் வழி வந்த பல சீடர்கள் ஏகப்பட்ட பேர், நான் வந்து 1990 துவங்கின இந்த பிரயாணம் எனது குருநாதரான சுவடிகுரு சுவடிகுரு வீட்டி பரணிதரன் அவருடைய ஆசையோடு இதை துவங்கினோம். அவர் ஆசைப்பட தான் இந்த இப்போ வாய்ப்பு எனக்கு கிட்டுச்சு. இதை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இப்போ 90 கிட்டத்தட்ட 28-29 வருஷங்கள் எனது சேவையில் அவங்களுடைய ஆசீர்வாதமும் பல்வேறு குருமார்களின் சந்திப்பும் 2011 ஐயா ஆறுமுக அரங்கமகா நமது குருநாதர் தேசிகர் கொடுத்த ஆசி சூட்சம தீட்சையின் பலமும் இந்த பலமே அருட்சுவடியாம் ஞானச்சுவடி ஜீவனாடியிலும் இந்த ராஜேந்திரன் ஒளிரவும் உண்மைபட உலகுக்கு நல்ல விஷயத்தை தந்து பல பேர்களுடைய சிக்கலான முடிச்சுகள் அவிழ்ந்து அவரவரும் மகிழ்ச்சியும் நிறைவுமாக இருக்க வகை செய்து வருது. அதனால் சுவடி என்பது எளிமையான விஷயமில்லை. ராஜேந்திரன் தெரிஞ்சவர் போன டக்குன்னு உடனே பார்த்துடலாம், பார்த்த உடனே நமக்கு பலன் நடந்துடும், அது கிடையாது. அதனால் அணுகுங்காலம் அணுகிய பின் அதை பின்பற்றும் பலம், இந்த பலத்தின் மூலமே அவர்களுக்கு பலன் எளிதாக கிடைக்கும். அதை விட்டு கிடைச்சிச்சு கையில், சொன்னார் நடக்கலையா, சொன்னார் எங்கே, எதுவுமே ஒன்றும் இல்லை, எல்லாம் பொய், பொய் அல்ல. நாம் எப்போ நமக்குள் இருக்கும் ஜோதி மெய் என்றால் நாம் பின்பற்றி செல்லக்கூடிய சித்தர்களின் வழிகாட்டலும் உண்மையாகவே இருக்கும். அவ்வாறே இங்கு நமக்கு மகாசக்தியாக குருநாதர் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் உண்மையாகவும் உண்மை மெய்ப்பொருளாகவும் நம்மை எல்லாம் வழி நடத்தி வருகிறார். அதனால் குரு அருள் இந்த திருவருள் இணைந்துமே இரண்டுமே இணைந்து சுவடிக்குள்ளே கிடக்கு. அதனால் யாருக்கு இது தொடர்புள்ள சித்தர்கள்னு அதிலே கூட சில நேரங்களில் மென்ஷன் பண்ணுவாங்க. ஏன்னா பல பேர் வந்து குடும்ப நலம் பொருள் வளம் புத்திரபரம் திருமணம் கல்வி வேலை இப்படி வந்தாலும் சில ஞான வழியில் செல்லக்கூடிய சீடர்களும் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து கேட்கும்போது எனது 9வது காண்டம் அல்லது ஞானது காண்டத்தை எடுங்க, அதில் எனக்கு யார் குருன்னு சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. கட்டாயம் பல பிறவி அவங்க வந்து புண்ணியமும் தர்மமும் குருவின் பெயரை உச்சரித்து வந்திருந்தாலே சித்தர்களுடைய நாமஜபத்தை சொல்லி வந்திருந்தால்தான் இந்த பிறவியில் அவருக்கு அகத்தியர் காகபுஜண்டர் நீங்கள் சட்டமணி ஐயா வழியில் வந்தீங்க, நீங்கள் வந்து தன்வந்திரி ஐயா வழியில் வந்தீங்க, நீங்கள் வந்து கொங்கனர், நீங்கள் வந்து சுப்பிரமணியர் முருகப்பெருமானையே வணங்கி அவருடைய குரு வழியாக நீங்கள் வந்துள்ளீங்க அப்படிங்கிற பல சூட்சமம் கேட்டு பல பேர்கள் சித்தர் வழிக்கு, பல பேர்கள் வந்து புலால் உண்டவர்கள், பல பேர்கள் குரு அருள் வழிகாட்டல் இந்த சுவடி வழிகாட்டலில் குருவை உணர்ந்து குரு சூட்சமம் அடைந்து குருவின் மூலம் சக்தி பல பெற்று சுத்த சைவ நெறிக்கு வந்த பலவேறு சீட பெருமக்கள் உண்டு. சில பேரை அஞ்ஞானத்தில் உள்ளவரை ஞான வழிக்கு மாற்றிய சக்திகளும் இந்த மகா சுவடிகளுக்கு உண்டு. அதனால் சுவடி என்பது உண்மை, சுவடி என்பது வழிகாட்டும் அற்புதமான ஒரு மார்க்கம். இதை பின்பற்றுபவரும் இதை வந்து வழி நடத்தக்கூடியவர்களும் உண்மையாக இருக்க வேண்டும். வழி நடத்தக்கூடியவர்கள் அதிகபட்சம் பொருளாசை இல்லாதவர்களாக, மக்கள் மேல் பிரியமுள்ளவர்களாகவும், மக்களுடைய வரக்கூடிய அன்பரின் எதிர்காலம் பற்றிய கேள்விகளுக்கு உண்மையாகவே வழிகாட்டக்கூடிய உயர் சிந்தை உள்ளவராக இருந்தால்தான் நாடி பேசும். இருந்தால்தான் அந்த சுவடி வழி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம்
சத்தியமாகவும் உண்மையாகவும் வெற்றியாக மாறும். அப்போ சித்தர்கள் மேல் உண்டான நம்பகமும் திடமும் அவர்களுக்கு ஏற்பட்டு அவர்கள் எல்லாமே நமது குருநாதர் போல உயர் குருமார்களை வந்து கண்டடைந்து ஞான வழி வந்து எல்லாருமே இனி பிறவிங்கிற நிலை இல்லாத பெரும்பெற்றை அடைய வாய்ப்பாக இந்த சுவடி உள்ளது. நன்றியா. சுவடின்ற ஒரு சாதாரண ஒரு வார்த்தை கேட்ட மாதிரி இருந்தது. இன்றைக்கி அழிச்சு இவ்வளோ ஒரு அற்புதமான விளக்கம் பிரமிக்கத்தக்கதாக இருக்குது. இப்போ சுவடிகளில் என்னென்ன வகைகள் இங்கேயா இருக்குங்க? சுவடிகள் என்பதுங்கய்யா, இப்போ இதில் வந்து 18 சித்தர்கள் இருக்காங்கன்னா 18 சித்தர் பெருமக்களுமே நூல்கள் தந்திருக்காங்க. வசிஷ்ட மகரிஷி ஐயா, கௌசிகரிஷி ஐயா, இப்படி வந்து காகபுஜண்டர் நாங்கள் நூல் பார்க்குறோம். சுகர், சுகப்பிரம்மர், இப்படி பல்வேறு நாடிகள் இருக்குது. இப்படி பல்வேறு சுவடி வழிகள் இருந்தாலும் எல்லாருடைய மார்க்கமும் ஒன்றே, எல்லாருடைய வழிகாட்டலும் ஒன்றுதான். மனிதருடைய ரேகை வகைகளாக சொல்லி நாம் அடையாளம் காட்டும்போது தனி மனிதனுக்குன்னு வரும்போது ஆணுக்கு பெண்ணுக்கு என, ஆணுக்கு வந்து வலதுகரம் பெருவிரலை சாட்சியாகவும் பெண்ணுக்கு இடதுகரம் பெருவிரலை சாட்சியாகவும் கொண்டு ஆண் வகையில் 108 வகை ரேகைகளும் பெண் வகையில் 108 வகை ரேகைகளும் புள்ளி 4, 2, 1 ஓராய் ஈராய்னு இந்த அடையாளங்கள் கொண்டே வகுத்து சுவடியை கொடுத்துருக்காங்க. அதனால் இது வந்து எடுக்கும்போது சிலருக்கு ஏன்னா நம்பகம் பட சிலர் வந்து கேட்க வரும்போது வந்தவுடனே விரலை காட்டிட்டாலே சொல்லிட்டா தேவலாமையாங்கிற நிலைகள்லாம் இருக்கும். உண்மையில் வருபவர் புண்ணியத்துக்கு தக்கவாறே முதல் ஓலையிலே விஷயம் இருக்கும். ஐயத்தோடு அணுகினால் அந்த கட்டு முழுக்க போனாலும் அவருக்கு பேர் வராது. அப்போ எல்லாத்தையும் தான் கேட்டார், வேறு என்னத்தை சொல்ல போகிறார், அதெல்லாம் கிடையாது. சத்தியமாக சரணடைவு குருவினிடத்தில் இருந்தால் அவனுக்கு சந்தேகங்கள் என்கின்ற எந்த சங்கடங்கள் என்கின்ற எந்த துன்பமும் இல்லாமல் சகலதும் வெற்றியாகும். அது மாதிரி சித்தர்களுடைய நூலும் அப்படியே நம்பி வந்துவிட்டேன், நடக்க வகை சொல்லுங்கள் என்றால் கட்டாயம் நடத்தி காட்டுவார்கள். நடக்க வகை மட்டும் அல்ல, நடத்தியே காட்டுவார்கள். இப்படி பல பேர் வேலை கிடைத்தவர்கள் உண்டு. புத்திர பாக்கியம் தடைபட்டு அவர்கள் புத்திர வரம் பெற்றவர்கள் உண்டு. ஆண்டுகள் பல கடந்தும் திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் முடிந்ததுண்டு. பல்வேறு விஷயங்கள், ஆரோக்கியம், இடைகண்டம், மரணம் அடையப் போகின்றார் என்பவர்க்கு ஆசான் வந்து ஔஷதமோடு ஆகமத்தையும் சொல்லி ஆயுள் நீட்டிப்பும் தந்ததுண்டு. இப்படி ஏகப்பட்ட சாட்சிகள். அதனால் இது வந்து யாருக்கும் சாட்சியை ப்ரூவ் பண்ணி உலகத்தில் இந்த நூல் வழியிலேயோ குரு வழியிலேயோ இழுக்க முடியாது. மனிதனான எப்பொழுதுமே தேடலில் தானே இருக்கான். சரி, ஏதாவது ப்ரூஃப் கிடைச்சா தேவலாம். ப்ரூஃப் அல்ல, நீ உன்னை உனக்குள்ளேயே தேடுனா எல்லாமே தானாக கிடைக்கும். இப்படி ஒரு அற்புதத்தை சித்தர்கள் உள்ளே முடக்கி வச்சுருக்காங்க. சுவடி என்பது வழிகாட்டுதல். இந்த வழிகாட்டலை ஜஸ்ட் எடுத்துக்குவோம், ஃபாலோ பண்ணுவோம், இதிலேருந்து வேறு விஷயம் கிடைக்குதான்னு ஆராய்ந்தால் அது வெற்றியாகும். சுவடியே பொய்யோ என அந்த தேடலே உள்ளே போனால் கட்டாயம் படிப்பவர் பொய்யராக தான் இருப்பார். படித்து அவர் கொடுக்குற தகவலும் பொய்யாகத்தான் இருக்கும். கடைசி வரைக்கும் அவன் தன்னை தேற்ற தானே மட்டும்தான் முயற்சி பண்ணுமே தவிர வேறு மாற்று உயர் சக்திகள் துணையாக வராது. அதனால் நம்பகம் மிக மிக முக்கியமானது. அதனால் குருவை நம்பணும், குரு மார்க்கத்தை நம்பணும். தான தர்மம், புண்ணியம், இப்படி சகல விஷயங்கள் இருக்குங்கிற உண்மையை முதல்ல நம்பணும். இவற்றெல்லாம் நம்பிக்கையாக வந்தால் சித்தர்கள் தேடி வந்து தானாக அருள் புரிவாங்க. இந்த அற்புதங்கள் உலகம் முழுக்க நடந்து கொண்டு தான் இருக்குது. புண்ணியவான்களை நோக்கி, அவன் செய்யும் தர்மத்தை நோக்கி சித்தர்களும் ஞானிகளும் அவர்களை நோக்கி நடக்கிறார்கள். நாம் வந்து அவர் இருப்பிடத்தை கூட நடக்குன்னு அவசியம். அவர்கள் தேடி கண்டு, அப்பா புண்ணிய ஆத்மாவா, உன்னை வந்து புகழோடும் பொருளோடும் நீண்ட ஆயுளோடும் பாதுகாப்போடும் வாழ வைக்கிறேன் அப்படின்னு உத்தரவாதம் தந்து நமது குருநாதர் அரங்கர் போல உலக ஞானிகள் எல்லாம் ஆங்காங்கே பல்வேறு சித்தர் பீடங்கள் இருக்குது, பல்வேறு இடத்துல ஜீவ தடங்கள் இருக்குது. இங்கிருந்தெல்லாம் இப்போ ஞானிகள் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து பக்தி மார்க்கத்தில் உள்ள பூஜைகள் ஒருபுறம் நடந்து கொண்டிருந்தாலும் சித்தி மார்க்கமான சித்தர்கள் மார்க்கமான ஞானிகளும் யோகிகளும் அவர்களுடைய ஜீவ தடங்களும் உலகுக்கு வெளிவர ஆரம்பித்து விட்டன. சித்தர்கள் வெளியே தன்னுடைய ஜீவ தடத்தை விட்டு எவ்வளோ காலம் தான் உள்ளே இருக்காது, மக்களை நோக்கி வருவோம்னு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் நமது குருநாதர் போல பல்வேறு குருமார்கள் நமது மானிட வடிவத்திலே பல்வேறு ஞானிகள் இல்லறவாசியாக இருக்கக்கூடியவங்களே ஞானவான்களாக இருப்பாங்க. அதனால் உலகில் வந்து நம்பகத்தின் மூலமே பல விஷயத்தை அடைய முடியும். அப்படி நம்பகம் ஊட்டும் ஒரு சக்தியாகவும் மார்க்கமாகவும் சாஸ்திரமாகவும் இந்த சுவடி நூலும் இருக்குது.
இப்போ சாதாரண மனிதர்களுக்கு எத்தனை வகையான சுவடிகள் இருக்குங்க இப்போ ஞானிகளுக்கு எத்தனை வகையான சுவடிகள் இருக்கு மகான்களுக்கு வந்து வகையே சொல்ல முடியாது சரிங்க மகான்கள் வந்து ஐயா வந்து இப்ப நாங்க ஐயா கிட்ட 2011ல என்னுடைய ஜீவநாடிகளை எடுத்து வந்து ஐயா கிட்ட கொடுத்து ஐயா இதல வந்து ஜீவன் உள்ள இருக்கு ஆனா உங்களுக்கு எங்க இருந்து எப்படி ஆரம்பிச்சு எப்படி வாசிக்க போறோன்னு தெரியல பெரிய பணியை கொடுத்துருக்கீங்க நீங்களே ஆசீர்வதிக்கணும் ஐயா கிட்ட சோடியை சரண்டர் பண்ணும்போது ஐயா ப்ளஸ் பண்ணி முருகா சொல்லுப்பான்னு சொல்லிட்டு இதல 131 மகான்களும் பேசுவாங்க 63 நாயன்மார்களும் அருள்வாங்க 12 ஆழ்வார்களும் பஞ்சபாண்டவர்களும் இன்னும் எந்த சக்திகளை விரும்புறீங்களோ அவங்கலாம் இதல கொடுப்பாங்க நான் கேட்பேன் நீ கொடு அவங்க தானா சொல்லுவாங்க நீ வந்து சரியா மட்டும் இருந்தால் போதும் பொருளாசை நீக்கி புண்ணியவானாய் உன்னை தேற்றிக்கொள் உன் குடும்பத்தையும் கடை தேற்றிக்கொள் இதன் மூலம்னு சொல்லியிருக்கார் அதனால ஐயாவை நாடணும் ஐயா தான் வந்து நூலா இருக்கார் அதனால இதல வந்து நான் படிக்கிறேன் என்னுடைய விஷயங்கள் ராஜேந்திரனுக்கு தான் பெருமை அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஆசானுடைய உண்மையான தொண்டுக்கு என்ன வழி நடத்துறாங்க அவர் வழியில வர்றோம் இந்த வாய்ப்பை கோடி கோடி புண்ணியமாக கருதுகிறோம் அதனால எந்த தவறும் செய்யாமல் எந்த தீங்கான வழியிலும் செல்லாமல் லாகிரி புலால் வஸ்து எந்த மார்க்கத்திலும் என்னை அகப்படுத்தி கொள்ளாமல் நான் உண்மையானவனாய் கடைசி வரைக்கும் இயங்கணும்னு ஐயா கிட்ட அந்த தீட்சை தான் வாங்கியிருக்கேன் அதனால் அந்த தீட்சையும் அந்த தவபலமும் என்னை உண்மையில் காத்து வருகிறது தொண்டு செய்கிறோம் டெய்லியும் ஐயாவுக்கு பேரை சொல்லி தொண்டு செஞ்சுட்டு போகும்போது ஆனந்தமானது அதனால் நான் எப்பொழுதுமே நாடி துவங்கும்போது கூட மகான்களுடைய பேரை சொல்லி தான் ஓம் மகத்தீசாய நம ஓம் காகபுஜண்ட மகரிஷிய நம ஓம் சரவண பவாய நம ஆசான் அரங்கரையே அந்த சரவண பவ சக்தியாக எண்ணி சொல்லி தான் ஒவ்வொருத்தருக்கும் வாசிக்கிறோம் அதனால் ஒவ்வொருவருக்கும் நான் படிக்கும்போது இந்த மந்திரமே அவர்கள் மனநிலை எப்படி இருந்தாலும் மாற்றி அவர்களை உயர்வடை செய்யும் அல்லது குரு வழிக்கு கொண்டு வந்து உயர்த்தும் இந்த நம்பிக்கையில் தான் இந்த சேவை செய்கிறாங்க சரிங்க இப்போ அரங்க டிவி நேயர்களுக்காக ஏதான ஒரு சுவடி படித்து காட்ட முடியுமா ஐயாவுடைய உத்தரவுங்க அது செய்வோம் கட்டாயம் எதை சம்பந்தப்படுத்தி எடுக்கலாம் ஐயா ஆசானுக்கு வந்து ஆசானுடைய தொண்டர்களுக்காகவே எடுப்போம் ஆசான் வந்து அளப்பெரிய மகாசக்தி யோகமாக இருந்தாலும் கூட ஐயா வந்து தொண்டர்களை தான் வணங்குறார் அதனால் அந்த தொண்டர்களுடைய வாழ்வும் சிறப்பும் நமது தொண்டர்களுடைய பலமும் இதற்குண்டான சுப்பிரமணிய ராசியிலிருந்து படிக்கிறார் எழுதினுங்களா வாசிப்போம் அப்படியே வாசிக்கட்டுமா வாசிக்கிறேன் அப்படியே ரெக்கார்டிங் ஆகிடும்ல ரெக்கார்ட் ஆகிடும் ஓம் அகத்தீசாய நம ஓம் ஸ்ரீகாக புஜன்ற தேவாய நம ஓம் சரவணபவாய நம ஓம் ஆறுமுக அரங்க மகா தேசிகாய நம இப்போ இந்த காலகட்டங்களில் அதாவது 19/2/2019 அன்று பௌர்ணமி நன்னாளில் ஓங்காரக்குடில் உயர் தொண்டர்களுக்கும் ஓங்காரக்குடிலின் தர்ம வளர்ச்சிக்கும் உண்டான அறிவுரை ஆசி நூலை சுப்பிரமணியரின் ஜீவநூலிலிருந்து அருள வருகிறோம் ஓங்கார சக்தியை அரங்கா போற்றி ஓங்கார குடில் வாழும் அரசா போற்றி ஓங்கார ஞானியே போற்றி போற்றி ஓங்காரன் சுப்பிரமணியர் யானும் இனிதே இனிதே விளம்பி சால் திங்கள் தண்ணில் ஏற்றமான முழுமதி நன்னாளில் கனிவுபட அரங்கமகான் தொண்டர்களுக்கும் கருணை மிக்க ஓங்காரக்குடிலின் வளர்ச்சிக்கும் வளர்ச்சிக்குமான அறிவுரை ஆசிதன்னை வல்லமைபட சுப்பிரமணியர் யானும் அருளுவேன் ஆசான் அரங்கரை போற்றி ஓங்கார ஞானியாக உள்ள நமது குருநாதர் அரங்கரை சுப்பிரமணியர் போற்றியும் அவர் தொண்டும் சேவையும் வளர வேண்டி போற்றி ஓங்கார குடில் தொண்டர்களின் வளர்ச்சிக்கும் குடில் அன்பர்கள் குடிலின் வளர்ச்சிக்குமான அறிவுரை ஆசியை சுப்பிரமணியர் இப்போ சொல்ல வராங்க இங்கனமே 7ஆம் படைவீட்டு மகாசக்தி உலக ஏழ்மையை விரட்டும் மகாசக்தியாக இருக்கவே அரங்கன்பால் தீட்சை பெற்று இணையில்லாத சுத்த நெறியை ஏற்று கருணைபட ஓங்கார குடிலின் சேவைக்கு கண்ணியமுற
கலந்து உயர்தொண்டாற்றும் சீடர்களே, அரங்கன் சீடர் பெரும் மக்களே, அனைவருக்கும் ஆறுமுகன் என் அருளும் ஆசியும் உண்டு. இணையில்லாத உங்களின் தொண்டின் வழியே இயம்பிடுவேன். இணைந்து சேவையாற்றும் அனைத்து தொண்டர் பெருமக்கும் பெருமக்கற்கும் ஆரோக்கியம், ஆயுள் பலம், அவரவர் இல்லற சிறப்பும், அருள் பொருள் வளமோடு அன்பர்கள் அனைத்து பேர்க்கும் பெருமைபட இந்த கலியுகத்தில் பிசகில்லாத பெரும் பாதுகாப்பும் ஆயுள் பலமும் வகைபட அருள் பொருள் வளமோடு வரமென அழியாமை எனும் உயர் ஞானமும் வல்லமை கூடி அரங்கன் தொண்டர்கள் சிறக்க ஆசி உண்டு. ஆசி உண்டு அவரவர் விரும்பி ஆசான்பால் இணைந்து செய்யும் தொண்டுக்கு நேசமுடன் அவர்கள் மனதுள்ளே உள்ள நினைவுகட்கும் அவர்கள் எண்ணி வந்துள்ள காரியங்கட்கும் ஐயமர சித்தி பெறவும் அருள் வளமோடு அவர்கள் வாழ்வு சிறப்பெறவும் சுப்பிரமணியர் என் பரிபூரண ஆசி உண்டு. உண்டப்பா உலக மாற்றத்தை உயர்வாக செய்து வரும் ஓங்கார குடிலில் தெண்டனிட்டு வணங்கி தேசிகன்பால் தீட்சை பெற்று தொண்டர்கள் என விளம்பி உயர் தேசமெல்லாம் பரவி பரவி அரங்கன் புகழ் பரப்பும் பாடிடுவேன். அனைத்து சீடர் பெருமக்கட்கும் ஐயமர சகல வளமும் வரமும் அனைத்து பலமும் சிறக்க பரிபூரண ஆசி உண்டு. அப்பனே, ஏழாம் படைவீடு அகிழத்தை மாற்ற வந்த சுத்த சன்மார்க்க யோக நெறி கொண்ட உயர்வீடு உண்மைபட நம்பி சரணடைவு கொண்டிட இந்த உலகமே மாற்றங்கானும் காணவே ஆறுமுக அரங்க ஞானி கருணை மிக்க தயவின் தவபலத்தால் ஞானசபையாக மாறி ஞானிகளெல்லாம் சூழ்ந்து ஞான பண்டிதன் என் தலைமைப்பட இயங்கி வர வருகவே வருமுலகில் குடிலின் வளர்ச்சி வல்லமை கூடி மிகைப்பட உயர் சேவைகளெல்லாம் மேலான துறைகளெல்லாம் வந்து இணைந்து ஐயமர வருமுலகில் ஞான ஆட்சிக்குண்டான வல்லமையான சூழலும் உருவாகி ஆகியே ஞானவான்கள் கூட்டம் அளவில்லா பெருகி அறிவிப்பேன். ஏழாம் படைவீட்டிலிருந்து அற்புதமான மாற்றமும் அருள்பலம் மிக்க சூழலும் இனி உலகில் இயற்கை பேரழிவும் இல்லாத ஏற்றமும் வளமும் ஆசான் அரங்கன் தர்மத்தால் அகிழமே பாதுகாப்பு பெறும் என்று கூறி ஊரியே சுப்பிரமணியர் யான் விளம்பிய அறிவுரை ஆசி சூட்சமும் முற்றும் முற்றே சுபங்கிறாங்க. அதனால் ஆசான் வந்து ஐயாவுடைய ஏழாம் படைவீட்டின் அமைப்பு ஓங்கார குடில் உலகளாவிய பெருமாற்றம் செய்ய வந்த உலகமாற்றம் தர வந்த ஞான சபையாகும். இந்த ஞான சபையில் இணைந்து சேவை செய்யக்கூடிய எல்லா தொண்டர்களும் ஞானவான்களாகி ஞானிகள் தயவோடு இனி பிறவாத பெரும்பெற்றுக்கும் ஞாலமதில் இவர்கள் செய்யும் தொண்டு வழி இவர்கள் குடும்பத்தார்க்கும் அந்த அருள் பலம் கூடி குறையில்லாத நிலையும் உயர்வும் மேன்மையும் கூடுமென ஐயா சுப்பிரமணியர் நூல் வழி என்று ஆசி விளக்கம் தந்துள்ளார். அரங்க தொலைக்காட்சிக்காக ஒரு சோடி பார்க்க முடியுமா? வரங்க, இதில் என்ன உத்தரவுன்னு பார்க்க. வச்சுறங்கய்யா. தர்மசக்தியே அரங்கா போற்றி, தவ பலம் மிக்க தேசிகா போற்றி, கர்ம வினையை வென்று உலக மக்களை காக்க வந்திட்ட ஞானியே போற்றி, போற்றியே அரங்க மகான் சேவைகளை பேருலகமெங்கும் புகழ் வரப்ப வேண்டி முருகப்பெருமான் என் சக்தியாக முழுமையான சூட்சமமாக வந்துள்ள அரங்கப்பெருமான் பேரிலான தொலைக்காட்சிக்கு அப்பனே ஆறுமுகன் யானே பெருந்துணை கூட்டி இந்த தொலைக்காட்சியின் மூலம் உலக மக்களுக்கு தூய சிந்தை உணர்வு, குருவருள் தெருவருள், குறையில்லாத ஞானபலம், சர்வ பலமும் கூடி அவர்கள் சாத்தியமான சமதர்ம சமத்துவ சன்மார்க்க வழிக்கு வர இந்த தொலைக்காட்சியின் சேவை மூலம் சுப்பிரமணியர் யானும் வழி நடத்துவேன். வழி நடத்த ஆசான் அரங்கர் பெருமானின் இந்த தொலைக்காட்சி சேவை வையத்துள் மக்களிடை
எழுமிபட இனிதே பரவி வருமுலகில் உலக மாற்றத்துக்கு உயர் சேவை ஆற்றும் தொலைக்காட்சி சக்தியாக மாறும் மாறிட ஆசான் அரங்கர் கொள்கைகளை ஒளிபரப்புவதோடு மண்ணுலகில் சுத்த சன்மார்க்க நெறியோடு வகைபட மக்களின் அன்றாட செயல்பாடுகள் வல்லமைபட இயற்கை வழி குருவழி திறம்பட மக்கள் நடந்து வருமுலகில் பிரச்சனைகள் துன்பம் வறுமை கொடுமை எனும் இடர்கள் இல்லாத பேரறிவுபட வாழ தன்னம்பிக்கைபட வாழ இனிதே தொலைக்காட்சியின் வழியாக இந்த அரங்கர் ஞான சக்தியின் மூலமாக மக்களுக்கு வழி நடத்தி வடிவேலன் யானும் வல்லமை கூட்டி இந்த சேவை வளர உயர வகை செய்வேன் வடிவேலன் என் பரிபூரண ஆசி முற்றே சுபங்கிறான். நன்றிங்க ஐயா. இப்போது கடைசியாக அவர் கேள்விங்கய்யா, இந்த நூல் வாசிக்கிறாங்க இல்லையா, நூல் வாசிக்கும் போது சில அதில் சொல்லியிருக்க விடயங்கள்லாம் சில டைம் கால தாமதம் ஆகுது, சிலது வந்து காலம் மாறுதல் ஆகுது, இதோட காரணங்கள் என்னவா இருக்குங்கய்யா? ஓ மகத்தி சாயனம் சுவடி வழி முன்னே சொல்லியிருக்கோம், சித்தர்களுடைய ஆசி அருள் தயவு கிட்டினாதான் இந்த விஷயத்துக்கே வர முடியும். இந்த மார்க்கத்துக்குள்ளேயே வந்து இப்படிலாம் ஒன்று இருக்கா அப்படின்னு கண்டு தனக்குரிய விஷயங்களை சரி செஞ்சிக்க முடியும் அப்படின்னு இருக்கும். இப்படி நம்பி வந்தவங்களுக்கு நடக்காமல் போனதற்கு காலதாமதம் ஏற்பட்டதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்க வந்திருக்கீங்க. அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மனிதனுக்கு வந்து அவன் தன் முயற்சி கிரகங்களின் முயற்சி அவன் வழிபாட்டின் பலம் நம்பிக்கையினுடைய பலம். இப்படி எங்கள் அண்ணன் சொன்னார் பெரியப்பா சொன்னார்னு தூண்டலின் மூலம் வந்து சும்மா பேருக்கு உட்காந்து பார்ப்போம் அப்படின்னு பின்பற்றிட்டு விஷயத்தை மட்டும் கேட்டுட்டு அதில் சொன்ன தர்மங்களையோ வழிபாடுகளையோ தக்க காலங்களில் செய்து முடிக்காவிடில் அவர்கள் சொன்ன தகவல்களும் தாமதமாக ஆனால் நடக்கும், உரிய காலங்களில் நடப்பதற்கு காலம் தள்ளிப்போம். இதுவும் ஒரு காரணம். இது அல்லாது சரியாக முடித்தவர்களுக்கும் நான் செஞ்சிட்டேன்யா, சொன்னீங்க 2 மாதத்தில் கரெக்டாக பண்ணிட்டு வந்திருக்கேன், ஏன் எனக்கு நடக்கலை அப்படின்னு கேட்கும்போது ஆசான் வந்து சித்தர்கள் பெருமக்கள் அதில் திரும்ப ஆசி நூல் இது மாதிரி அவங்களுக்கு திரும்ப ஐயா அப்படி நல்ல உண்மையானவராச்சே பயபக்தியானவர் கேட்டு வந்து பின்பற்றியிருக்காரு, ஏன் நடக்கலை அப்படின்னு நாங்கள் வந்து திரும்ப அவருக்காக மறுநூல்கள் சூட்சம நூல்கள் எடுக்கும்போது அதில் விஷயங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சித்தர்கள் வந்து அப்பனே உன் முயற்சி சரி, உன் ஆகமங்களும் சரி, உன் தர்மத்தையும் ஏற்றோம் மகனே, இதற்கும் மேலே உமக்கு கர்மாவாக தொடரக்கூடிய ஊழ்வினை அந்த வினைகள் சில நேரம் சிலருக்கு பின்னடைவும் தாமதத்தையும் உண்டு செய்து காலதாமதமாக நடத்தி வைக்கும், இதையும் மீறி அவருடைய சொந்த கர்ம வினைகளே தடை செய்யுது. அதனால் இதில் வந்து கட்டாயம் ஞானிகள் வாக்கு கொடுத்தால் அதை நிறைவேற்றுவார்கள், மகான்கள் நூல் வழி சொல்லக்கூடிய விஷயங்கள் கட்டாயம் நடத்தி அதை மகிழ்விப்பார்கள். தாமதங்கள் என்பது இப்போ ஒருத்தருக்கு திருமண விஷயம் எடுத்துக்கிறோம், அவருக்கு 7ஆம் பாகவம் ரொம்ப கடுமையாக பாதிப்பில் இருக்குது, மனைவி வந்து பையன் 24 வயசு ஒரே பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டா தேவலான்னு பெற்றோர்கள் நினைப்பு, படிப்பையும் முடிச்சிட்டான் வேலைக்கு தான் போக போகிறான். அப்போ அந்த காலகட்டங்களில் அவர்கள் முயற்சி சரி பெற்றோர்கள் ஆசை சரி, ஆனால் அங்கு கிரக நிலைகள் அவனுக்கு தாரதோஷமாகவோ அங்கு வந்து களத்தரஸ்தானம் பலமில்லாமல் இருந்தால் அவன் இளமை திருமணம் வந்து பங்கத்தில் உண்டு பண்ணும், அந்த சூழலில் நாடியில் சொன்னாங்களேன்னு வந்து பார்ப்பாங்க. அப்போ பார்க்கும்போது ஐயாவும் நூல்களில் திருமண காண்டம் எடுக்கும்போது பொது காண்டங்களில் அந்த வயது நிர்ணயம் சொல்வாங்க, ஒருத்தர் வந்திருக்காருன்னா 27 வயசில் நடக்கும்பா, அவன் 24 வந்தால் கூட 27 நடக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் திருமண காண்டம் எடுக்கும்போது திருமணத்தின் நோக்கங்களுக்காக ஐயா அதில் வந்து பரிகாரங்கள் சொல்லி ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் நினச்சிற மாதிரியே சீக்கிரம் நடக்கும்பாங்க. ஆனாலும் முடித்து வந்து அவர்களுக்கு பலன் நடக்கவில்லை என்றால் அவர்களுக்கு அந்த திருமணத்தால் நன்மை இல்லை என்று சித்தர்களுக்கு தெரியும். செய்து வைத்தும் மைந்தனை சிரமப்படுத்த ஐயா வந்து அதில் அவனுக்கு வந்து மனைவியால் துன்பம் பிரிவு கண்டமிடர் துன்பம் இந்த சிக்கல் இருந்தால் கட்டாயம் ஞானிகள் அவன் திருமணத்தை 27க்கு தான் தள்ளி போடுவாங்க. இதன் வழியில் சில நேரம் நன்மையை கருதி தான் காலதாமதம் நடக்குமே தவிர அது
அந்த பலத்தின் நிலையை பொறுத்து இருக்கு. மற்றபடி நூலில் உள்ள விஷயங்கள் பின்பற்றினால் நம்பிக்கை கொண்டால் கட்டாயம் ஞானிகள் நடத்தி வைப்பார்கள். இது உண்மை. இப்போ காலதாமதங்களோ இல்லை மாற்றங்களோ அது மக்களின் நன்மைக்காக தான் இருக்குதே தவிர வேற எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆமாங்க. அதனால என்னன்னா சொந்த கர்மா ஒரு புறம் இருக்குங்க. பெரியப்பா வழிகாட்டினாருன்னு போய் போயிருப்பார் இவருக்கு நம்பிக்கை ஈடுபாடு இல்லாமல். ஏன்னா என்கிட்ட சில பேர் பெற்றோர்கள் பார்த்துட்டு பையன் வரமாட்டாங்க நம்பிக்கை இல்லை நான் செய்யட்டுமாம்பாங்க. நான் அவங்கள்ட்ட கூட சொல்லுவேன், சரி யாருமே செய்யாட்டி என்ன தான் ஆகிறது இந்த ஆன்மா, ரைட்டு நீங்களாவது போய் செய்யுங்க முக்கால் பங்கு கிடைக்கட்டும் அப்படிம்போம். அப்போல்லாம் சில நேரங்களில் முடிச்சுட்டு வரும்போது கட்டாயம் அந்த காலதாமதம் ஏற்படும். ஏன்னா தானே இறங்கும்போது அதனுடைய பலம் வேறு. அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். அதனால் கூட இந்த காலதாமதங்கள் உண்டாகும். ஆனால் தாமதப்படுத்துவது கட்டாயம் நன்மையை கருதி தானே தவிர மாற்று வழிகள் இல்லை. ஏன் இப்போது நமக்கு தினமும் சோடி வர்றதில் தியான சூட்சம நூல், சயன சூட்சம நூல், ஒளி சூட்சம நூல் இது மாதிரி பல நூல்கள் வருது. இதெல்லாம் முன்கூட்டியே எழுதப்பட்டதுங்களா இல்லை இன்றைக்கு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி புதிதாக எழுத்துக்கள் தோன்றுங்களா? நமது குருநாதர் 84 அகவை கடந்து நமது குருநாதர் மகா சேவை செய்கிறார். இந்த குருவை பற்றி 84 வயதுக்கு முன்னால் ஏதேனும் தெரிஞ்சிருக்குமா? வாய்ப்பில்லை. வாய்ப்பில்லை. ஆனால் நமது குருநாதர் கலியுகத்தில் இந்த காலகட்டத்தில் மக்களை அவர் வந்து சுத்த சன்மார்க்க நெறியில் வள்ளல் பெருமானுக்கு பின் வழிகாட்டி ஆக வேண்டும் என்பது விதி. இப்படி நூல்களிலும் விஷயங்கள் வந்து அவருக்குண்டான சுவடி வழியிலான சித்தர்களுடைய பங்களிப்பு, மனிதர்களுடைய பங்களிப்பு. இப்போ நம்ம தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா, இதுக்கு முன்னே நம்ம தாத்தா பாட்டனுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல, நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்படி விஷயங்கள் அனைத்துமே கட்டாயம் நிர்ணயிக்கப்பட்டவை. அந்த நிர்ணயிக்கப்பட்ட விஷயங்கள் ஆசானுடைய சேவை வளர வளர அனைத்தும் பங்களிப்பாக மாறி வருகின்றன. அதனால் எழுதப்பட்டது இது சுவடியில் ஏற்கனவே ஞானிகளால் கொடுக்கப்பட்டது. ஆசானுடைய தேவைகள் அது சம்பந்தப்பட்ட சேவைகள் வளர உரிய காலங்களில் அவங்கெல்லாம் பங்குதாரராக வருவாங்க. ஏன்னா எனக்கு முன்னே இந்த சுவடியை வந்து ஐயாவுக்கு முதல் முதல்ல சேவைகள் செஞ்சவங்க இங்கே துறையூரில் வெற்றிவேல் ஐயா, அடுத்து எடுத்துக்கிட்டால் வந்து தரணிபாலன் ஐயா, அதுக்கு அடுத்து வந்து எங்கள் அண்ணார் வந்து குரு, எனது குரு பரணிதரன், அவரோடு தொடர்புள்ள மாப்பிள்ள இன்னொருத்தர் ஏஏ தரணிபாலன், அவரும் படிக்கிறாங்க. இப்படி இதை விட்டால் அடுத்து பாண்டிச்சேரியில் துரை கணேசன், இவர்கள் எல்லாருமே உண்மையான சுவடியை வைத்துள்ளவர்கள். அந்த சுவடியின் பலன் வழியே தான் வந்து ஐயாவை நெருங்கி நூல் வாசிக்க முடிஞ்சது. அந்த கட்டளை இவருக்கு ஐயாவுக்கு இவங்க மூலம் தகவல் போகணும்னா நூலிலிருந்து அவங்க வந்து தியான சூட்சம் தவ சூட்சமும் பல்வேறு தலைப்பு இருக்குது. இன்னும் ஐயாவுக்கு வந்து 10 தலைப்புகள் இருக்குது. என் குருநாதர் வந்து இன்னும் பல தலைமுறைகளுக்கு வழிகாட்டக்கூடிய மகாசக்தியாக இருக்காங்க. அதனால் வந்து இது ஏற்கனவே ஞானிகளால் உருவாக்கப்பட்டது. இது யார் வாசிக்கணும், இன்றைக்கி நான் வாசிக்கிறேன், இன்னும் சில காலங்கள் சென்று இன்னும் யார் வாசிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவர்கள் சுவடி நிலையானது, சுவடியில் உள்ள விஷயங்கள் உண்மையானது. அவர்கள் பின்பற்றும் போது அன்பர்களும் சரி குருமார்கள் போன்ற இவர்களும் இவங்க மூலமாக ஒரு பெரிய மாற்றம் சுவடி வழியில் சித்தர்களும் நடத்துகிறாங்க. அதுதான் உண்மை. மிக்க மகிழ்ச்சிங்கய்யா. இப்போ நீங்கள் சொல்லும்போது இந்த உண்மை ஓலைச்சுவடிகள்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, அப்போது உண்மைன்னு இருக்குன்னா அதுக்கு எங்கிற போலிகளும் சமுதாயத்தில் இருக்க செய்யுங்களா? இது எப்படின்னா வந்து போலி அப்படின்னு சொல்ல முடியாதுங்கய்யா. ஏன்னா இப்போ வந்து பொருளை வாங்க போகிறோம், வந்து ஒரு பொருளை பார்த்திங்கன்னா நம்ம தரம் மிகுந்தவர், திறமையுள்ளவர், ஆற்றல் மிக்கவர்னா அந்த பொருளை பரிசோதித்து சிறப்பாக பெற்று செல்வார். பலகீனமானவர்களுக்கு உண்மை இல்லாத சில பொருள் கையில் கிடைச்சிடும். உண்மையில் அதனால் எல்லா விஷயங்களும் நூல் என்பது எல்லாமே சக்தி வாய்ந்தவைகள், பயன்படுத்துபவர்களே உண்மையானவர்களாக இருக்க வேண்டும். ஞானிகளுக்கு பயந்தவர்களுக்கு உண்மை விஷயங்கள் அதில் வெளிப்படும். அவர்கள் புகழோடும் பெருமையோடும் உண்மையாகவும் அவர்கள் சொல்லும் விஷயங்கள் சித்தியாகவும் இந்த உலகத்தில் செயல்பட முடியும். அவர்கள் நிலைகள் மாறும்போது கட்டாயம் வாக்குகளும் மாறும். அதனால் வந்து உண்மையான விஷயங்கள் தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஞானிகள் பேரை சொல்லி மனிதர்கள் பேரை சொல்லி ஃபைனான்ஸ் வேணால் வச்சு மாறலாமே தவிர, சுற்றிட்டு போகலாமே தவிர, சிட்ஸு அது இதுன்னு. ஆனால் ஞானிகள் பேரை சொல்லி தவறு செய்ய முடியாது. தவறு செய்தவர்கள் தண்டனைக்குள்ளாவார்கள், தவறு செய்தவர்கள் தொடர முடியாது சேவையை. இதுதான் உண்மை. சந்தோஷம். மிக்க நன்றிங்கய்யா. இதுகால முறையிலும் அரங்க டிவி
பார்வையாளர்களுக்காக தங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு வாய்ப்பளித்ததுக்கு மிக்க நன்றிங்கய்யா. நன்றி, வணக்கம்யா. வணக்கம்.